மலைக்குருவி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கவிஞன் காட்டுக்கு போகிறான், ஒரு குருவி அவனை பார்த்து கீச்சு கீச்சுங்கிறது, கிட்ட போய் பேசுகிறான், சுகம் வருகிற இடவருக்கு ஒரு உறவு வருகிறது, திடீரென்று காடு வந்து இருள்கிறது, மழை கொட்டுகிறது, இவன் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான், கொஞ்ச நேரம் சரியாக முறிந்து விட்டது. வீட்டுக்கு வந்தவன் நினைக்கிறான், ஐயோ அந்த மழையில் அந்த குருவி என்ன பாடுபடுமோ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பாடல்களை கவிதைகளை கேட்டிருப்போம். அந்த பாடல்களுடைய வரிகள், கவிதைகளுடைய வரிகள்லாம் பார்க்கும்போது மேலோட்டமாக பார்த்தா சில அர்த்தம் நமக்கு புரியும். ஆனால் அதோடைய உள் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு பியாண்ட் தி இமேஜினேஷனாக இருக்கும். அந்த மாதிரியான சில கவிதைகள், பாடல்கள் பற்றி தான் இந்த தொகுப்பு. சமகால கவிஞர்களில் முத்தமிழை தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் கவிப்பேரரசு வைரமுத்துவிற்கு மாபெரும் பங்குண்டு. அதன் காரணமாகத்தான் இவருடைய தமிழோடு தொடங்குகிறோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, வைரமுத்துவோடைய ஒரு கவிதை, அது அப்படியே பாடலா வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மானோட இசையில, மணிரத்னமுடைய இயக்கத்துல வந்த படம் தான் செக்க சிவந்த வானம். அந்த பாடல் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த மழைக்குருவி பாடல் பற்றி வைரமுத்துவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஓகே, அந்த கவிதையை, அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். நீல மழைச்சாரல் தென்றல் நெசவு நடத்துமிடும், வானம் குனிவதிலும் மண்ணை தொடுவதிலும் காதல் அறிந்திருந்தேன், கானம் உறைந்து படும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன், இதயம் விரித்திருந்தேன் நான் இயற்கையில் திளைத்திருந்தேன், சிட்டுக்குருவி ஒன்று சிநேக பார்வை கொண்டு வட்ட பாறையின் மேல் என்னை வா வா என்றது, கீச்சு கீச்சென்றது, கிட்ட வா என்றது, பேச்சு ஏதுமின்றி பிரியமா என்றது. இந்த வரிகளை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து ஒரு கவிஞனுடைய பார்வையில் வருது. அவன் வந்து ஒரு காட்டுக்கு போகிறான், அங்கே ஒரு குருவி இருக்கு, குருவிக்கும் அவனுக்கும் ஒரு பந்தம் உருவாகுது. திடீர்னு அந்த காட்டுக்குள்ள வானிலை மாறுது, பயங்கரமாக கருமேகங்கள் சூழுது, மழை வர்ற மாதிரி இருக்கு. உடனே அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அந்த வீட்டிலருந்து அவன் அந்த குருவியை பற்றி நினைக்கிறான், ரொம்ப வருத்தப்படுறான். அந்த குருவி எந்த அளவுக்கு கஷ்டப்படுமோ அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணா காட்டில் நடந்தது வேற கதை. அந்த குருவி மேகங்களை முத்தமிடுது, இயற்கையை ரசிக்குது, மழையை அனுபவிக்குது. அப்போ வந்து குருவியோட மனசில் நிறுத்தமாக இருக்கு, இப்பேற்பட்ட ஒரு சூழலை அவன் என்ஜாய் பண்ணாமல் போயிட்டானே அப்படின்னு குருவி நினைக்குது. அங்கே தான் இப்போ வைரமுத்து தன்னுடைய கவிதை மூலமாக பதில் சொல்கிறாரு. வானவெளி மண்ணை நழுவி விழுந்ததென்ன, திசையெல்லாம் மழையில் கரைந்து தொலைந்ததென்ன, சிட்டு சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை, விட்டு பிரிந்து விட்டேன் பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன், விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன் உயிர் நனைந்தேன் நனைந்தேன், அந்த சிறுகுருவி இப்போது அலைந்து துயர்படுமோ துயர்படுமோ, இந்த மழை சுமந்து அதன் ரெக்கை வழித்திடுமோ வழித்திடுமோ, காற்றில் அந்நேரம் கதையே வேறு கதை, கூட்டை மறந்துவிட்டு குருவி கும்மி அடித்தது, சொட்டும் மழை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் என்னை எட்டி போனவனை எண்ணி எண்ணி அழுததுகான் அழுததுகான். இந்த நீங்கள் பாடல் நீங்கள் கேட்டாலோ பார்த்தாலோ அது ஒரு சாதாரணமான காதல் கலந்த சோகமான பாட்டாக இருந்திருக்கலாம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், மணிரத்னமுடைய டைரக்ஷன், அப்படியே விஷுவலாக பயங்கரமாக இருக்கும். ஆனால் இதோட இந்த வரிகளில் இருக்கிற உள் அர்த்தம் வந்து வைரமுத்து சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே புரிஞ்சுது. லிரிக்ஸ் வந்து நல்லாவே இருக்கும், நீங்கள் கேட்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் வைரமுத்து வரிகளை அவரே எக்ஸ்பிளைன் பண்றது இருக்குல்ல, அது ஒரு தனி அழகு. அந்த மழையில் அந்த குருவி என்ன பாடுபடுமோ என்று வீட்டுக்கு வந்த கவிஞன் நினைக்கிறான். காட்டுக்குள் அந்த நேரத்தில் நிகழ்ந்த கதையே வேறு கதை. மழையோடு உறவாடுகிறது, வானத்தில் வட்டமிடுகிறது, அது நினைக்கிறது இந்த சுகத்தை இழந்து விட்டு அந்த மனிதன் வீட்டுக்குள் போய் என்ன துயர்படுவானோ என்று குருவி கூப்பி இருக்கிறது. அதுதான் சமீபத்துல இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து எப்பயோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஆனால் சமீபத்தில் இது வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டுருக்கு. அதை பற்றியான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ.
இந்த சாங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச வரி எது? இது இல்லாமல் பல பாடல்கள் பல வரிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப உள்ளர்த்தமான ஒரு பாடல்கள் வரிகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.